வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லவ் ரெசிபிஸ் பை அம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் 65. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 kg சிக்கனில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, மீடியமாக வேணும்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விடலாம். சிக்கன் கூட ஒரு கோட்டிங் வர அளவுக்கு கலரி விடுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ரெசிபியில் நாம் கலர் ஆட் பண்ணல, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ரா சிக்கன் 65 மசாலாவும் ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு சோம்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு 2-3 ட்ராப்ஸு லெமனையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, மேரினேட் நல்லாவே ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக கலரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஒன்றுன்னா நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கபாப் கடையில் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் அழுத்திக்கோங்க.